ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெய்லி வந்து டெஸ்ட் தான் வந்து லைவ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து தமிழ் வந்து விடியற்காலையில் 5 மணிக்கு போயிட்டுருக்கு. ஜிஎஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 9:30 வந்து போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த சிலபஸ் வைஸாக தான் வந்து டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? சரிங்க சார், அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா, புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கப்புறம் நடக்க போகிற டெஸ்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 6 to 10 வரையில தான் நம்ம புக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரிங்க, இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 தேர்வு முடிவு எப்போது, ஓகேங்களா? குரூப் 4 தேர்வு முடிவு வந்து எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுக்கு வந்து வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? சரிங்க, ஸோ பாருங்க, சென்னையில் அக்டோபர் 26 அக்டோபர் 26 அன்னைக்கு வந்து நியூஸ் பாருங்க கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் 4 பதவிகளுக்கான பதவிகளில் வரும் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை தேர்வை நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஓகேங்களா? அவங்க தான் நடத்துறாங்க. கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டாங்க, ஓகேங்களா? லாஸ்டா ஜனவரி 24 வெளியிட்டாங்க. இப்போ அடுத்த ஜனவரி 25 வர போகுது. அப்போது 6,002 நாற்பத்தி 4
9 தேர்தல் பண்ணிட்டாங்க, நடந்து முடிஞ்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதில் அதாவது 20,36,776 பேர் விண்ணப்பிச்சிருந்தாலும் ஆனால் 5,88,684 பேர் மட்டும் தான் எழுதினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, தேர்வு வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அப்போ தேர்வு நடந்து முடிந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை டிஎன்பிசி அதிகரித்து ஸோ என்ன பண்ணாங்க, ரெண்டு முறை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா தற்போது எப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8,932 இப்போது 8,932 காலி பணியிடங்கள் வந்து இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் பேர் தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வு ஓகேங்களா. நீங்கள் பொறுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா எந்த இருக்குன்னு போர்டாக இருந்தாலும் சரிங்க, டிஎன்பிஎஸ்சிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 தாங்க ஓகே. குரூப் 2 கூட குரூப் 4 அதிகமாக எழுதுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2,00,000 பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் தாங்க ஓகேங்களா. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஸோ எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணி வந்து எழுதுவாங்க. குரூப் 4 தான் வந்து பார்த்தா எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி எழுதிருந்த அந்த தேர்வுக்கான இன்னும் ரிசல்ட் வந்து வராமலே இருக்குதுங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் அந்த ரிசல்ட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதன் அடிப்படையில் இந்த மாதம் இறுதிக்குள் தேர்வு முடிவு வெளிவாகும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதம் எண்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கும், இந்த தேர்வோட ரிசல்ட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தீபாவளி முன்னிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வெளியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா. சோ அதற்கேற்றார் போல் பணிகளும் நடந்து வருகின்றன. சோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். என்ன பண்ண போறாங்க, அப்ப அதுக்கேற்ற வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வெளியே நடத்தினாலே வேகமா என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது பாருங்க திங்கட்கிழமை டிஎன்பிசி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகும். ஸோ என்ன பண்ணுறாங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு டிஎன்பிசி ஒரு ஆலோசனை கூட்டத்தை போடுறாங்க. ரிசல்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தலாம், எப்படி இது முடிக்கலாம், எத்தனை கட்டமாக நடத்தலாம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க ஓகேங்களா. அப்போ இது நம்மளுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாத முடிவுக்குள்ள நம்மளுக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது, ஸோ ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 or 5 days தான் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேல கூட என்ன பண்ணலாம், ரிசல்ட் வந்து என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ புதன்கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் புதன் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ தான் புதுசாக எக்ஸாம் எழுத போறவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த எது வரப்போற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க, அவங்களும் அடுத்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ நல்ல ரிசல்ட் நல்ல எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ரொம்ப அருமையான விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் அப்போ இந்த மாதம் எண்டில் வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்து வந்துட போகுது. ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்து ஆனுவல் பிளான் நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த குரூப் 4 அடுத்த குரூப் 2 அடுத்த குரூப் 1 நோக்கி என்ன பண்ணுவாங்க, வேகமாக டிஎன்பிசி போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளும் வேகமாக என்ன பண்ணி ஆகணும், அதை நோக்கி படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் புதுசாக படிச்சுட்டு இருக்கோங்க, அடுத்த குரூப் 4 அடுத்த குரூப் 2 படிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க, வேகமாக படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வாரம் கண்டிப்பாக எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். புதுசாக யாரும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.